ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆல் இன் ஒன் சேனல் இன் தமிழ். இந்த வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து உங்களோட மொபைலை வந்து எப்படி வந்து பிசி மாதிரி மாற்றதுன்னு சொல்லி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கம்ப்யூட்டர் லான்ச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இன்டர்ஃபேஸ் வரும். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் போகணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்கள் நேம் மட்டும் கொடுக்க மாதிரி வரும். அதுக்கப்புறம் கீழே மெனு பார்லெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட வைஃபை இருக்க ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இங்கே மேலேலாம் வந்து உங்களுக்கு இங்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் வைஃபை ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணுறது, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரைட்னஸ் ரொட்டேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ஆப்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோன்னா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசருக்கு கால் பண்ணுறதுனா இங்கே பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆப்ஸு இந்த மாதிரி எல்லாம் இது இதில் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஆப்ஸ் வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் வைக்கணும் வைக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட பிசி, உங்களோட மெமரி ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இதில் காமிச்சிரும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டு, டவுன்லோட் பிக்சர்ஸ், வீடியோஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன பிக்சர்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சிரும். உங்களுக்கு வந்து லோக்கல் ஹிஸ்டரி கார்டு, உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு சிஸ்டத்தில் இது வந்து சிஎன் இருக்கிறது வந்து உங்களோட இன்டர்னல் மெமரி, டிஎன் இருக்கிறது வந்து உங்களோட வந்து எக்ஸ்டர்னல் மெமரி. டியில் பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டிருக்கிறது, இது வந்து உங்களோட இன்டர்னல் மெமரி. அப்படியே வந்து ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், இங்கே நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து. அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுற வந்து ரீசைக்கிள் பில்லில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஏதாச்சும் நீங்கள் அப்ளிகேஷன் டெலீட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்படி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன். நீங்கள் நிறைய பேர் வந்து உங்களோட மொபைலில் வந்து பிசி லான்ச்சர் மாதிரி கன்வெர்ட் பண்ணணுன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான சூப்பர் அப்ளிகேஷன். இது நான் வந்து ஒரு 2 days தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணேன். ரொம்ப இது வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபேஸ்புக், ட்விட்டர், இமெயில் அட்ரஸ், பிளாக் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுறவங்க அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.